ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். புதிய தலைமுறையில் ஃபேமஸான நியூஸ் ரீடராக இருந்து அதுக்கப்புறமா கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற விஜய் டிவி சீரியலில் நடித்து அதுக்கப்புறமா இப்போ மேயாதமான் அப்படிங்கிற ஒரு படத்தில் வைபவுக்கு ஜோடியாக நடிக்கிறவங்க தான் பிரியா பவானி சங்கர். பிரியா பவானி சங்கருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் அதை ஃபேஸ்புக்கில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றி ஏகப்பட்ட பாராட்டி மீம்ஸ், பாராட்டி பேஜஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்களோட இயல்பான அழகும் அவங்களோட இயல்பான குணமும் அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களை வந்து வாங்கி தந்திருக்கு. இப்படிப்பட்ட பிரியா பவானி சங்கர் தான் வந்து அடுத்த பிக் பாஸ் ஒயில்ட் கார்டு கான்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. அவங்க தான் வரப்போகிறாங்க, அவங்க அடுத்து வரப்போகிறாங்க, அவங்க வரதுனால பிக் பாஸ் பழையபடியாக ஆகிடும், இவங்க தான் அடுத்த ஓவியாவாக இருக்க போகிறாங்க அப்படின்லாம் ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் அவங்க டினை பண்ணி நான் அதெல்லாம் பண்ணலங்க, நான் படம் நடிக்கிறது மட்டும் தான் பண்ணுறேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பேட்டி எடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரபல யூடியூப் சேனலில், நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போகல, நான் பிக் பாஸ் கண்டிப்பாக பார்ப்பேன், நானும் ஓவியா ஆர்மியில் இருந்தேன், அவங்க நீங்கள் ஷட்டப் பண்ணுங்கன்னு சொன்னதெல்லாம் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு, ஆனால் கடைசி காலத்துலலாம் வந்து அவங்க அந்த வீட்டை விட்டு வெளில வந்து அவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், ஏன்னா அவங்கள பார்க்க எனக்கே ரொம்ப சாரியாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப பாவமாக ஃபீல் பண்ணேன். நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா சீக்கிரமாக போயிட்டு பிக் பாஸ் என்னை வெளில அனுப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு ஒரு வாரத்தில் கெஞ்சினாலும் கெஞ்சிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பிரியா பவானி சங்கர் மாதிரி அழகான ஒரு ஹீரோயினை நம்ம பிக் பாஸில் பார்க்க போகிறதில்ல. அடுத்து இதுக்கப்புறம் ஒயில் கார்டு என்ட்ரிலாம் வந்து இன்னும் ஒரு 20 நாள் கழிச்சு தான் வரும்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்போவாச்சும் இவங்கள மாதிரி யாரையாச்சும் கொண்டு வருவாங்களா, இல்லை திருப்பி காஜல் மாதிரி யாரையாச்சும் தான் கொண்டு வருவாங்களாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பிரியா பவானி சங்கர் பிக் பாஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு யார் பிக் பாஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்காக இருக்க விஷயங்கள், சினிமா, பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் சீரியல், பிக் பாஸ் இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.